ஓம் நமச்சிவாய போற்றி. ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி. ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி. அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி. என ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி. ஜெய் போலிநாத், ஜெய் வாழைநாத், ஓம் நமச்சிவாய. ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். துத்திக்கீரையோட மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம். துத்திக்கீரையை வந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு சாறு எடுத்து சர்க்கரை அப்புறம் பாலில் கலந்து சர்க்கரையும் சேர்த்து பாலில் கலந்து குடித்தோம்னா வச்சுங்களேன், ஆசனவாய் கடுப்பு வந்து நீங்கும். அடுத்து வந்து துத்திக்கீரையை வந்து சட்டியில் போட்டு ஆமணக்கு எண்ணெயை ஊற்றி வதக்கி ஆசனவாயில் வச்சு கட்டினா மூளை நோய் வந்து குணமாகும். அடுத்து வந்து துத்திக்கீரையை சாறை வந்து பாலில் கலந்து காலையில் வெறும் வயித்தில் வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா மூளை நோய் வந்து குணமாகும். அடுத்து பால் துத்தி இலையை வந்து பசும்பாலில் நினச்சி ஆசன வாயில் வச்சு கட்டினா மூளை சூடு வந்து மறையும், அடுத்து வந்து குறையும். அடுத்து சிறு துத்தி இலையை வந்து விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி ஒத்தனம் கொடுத்தா அந்த கை கால் பிடிப்புலாம் வந்து விலகும். அடுத்து வந்து துத்திக்கீரை கூட மஞ்சள் சேர்த்து விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி கட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூளை நோயில் உண்டான புலத்திர கட்டி இருக்கு பாருங்கள், அது வந்து குணமாகும். அடுத்து வந்து துத்திக்கீரையை அரைச்சி மஞ்சள் தூள் கலந்து புண்ணு மீது தடவினோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சீக்கிரம் ஆறும். அடுத்து துத்திக்கீரையை சீரகம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா பித்த மயக்கம் வாந்தி இதெல்லாம் வந்து குணமாகும். அடுத்து துத்திக்கீரையை வாயுவிலிங்கம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா மலை சிக்கல் குணமாகும். அடுத்து வந்து துத்திக்கீரையை தண்ணீரில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணீரை வந்து வடிகட்டி குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் வலியெலாம் சரியாகும். அடுத்து வந்து துத்திக்கீரையை கொஞ்சம் அது கூட படிகாரம் சேர்த்து அரைச்சி தண்ணியை வந்து வாய்க்கு புளிச்சோம்னு வச்சுக்கோங்களே, பல்வலி, பல் ஈரில் உண்டாகக்கூடிய இரத்த கசிவு, அடுத்து வந்து இந்த ஈறு அரிப்பு இதெல்லாம் வந்து குணமாகும். இந்த இதை குறைபாடெல்லாம் குணமாகும். அடுத்து வந்து துத்திக்கீரையை சாறு பிழிஞ்சு 15 மில்லி சாரில் ஒரு ஸ்பூன் நெய்யை கலந்து சாப்பிட்டா அந்த மூளை இது சொல்லுவாங்க பாருங்க, கழிச்சல்னு சொல்லி கடுப்பு அதிகமாக கழிச்சல் ஆகுறதுன்னு சொல்லி பாத்ரூம் கழிச்சல் மாதிரி போகிறதுங்கிறது வந்து உடனே சரியாகும். அடுத்து வந்து என்னென்னா துத்திக்கீரை சாறு வந்து 15 மில்லி நெய் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா கழிச்சல் நோய் வந்து குணமாகும். அடுத்து வந்து துத்திக்கீரையை சாறு எடுத்து பச்சரிசி மாவில் கலந்து கட்டிகை மீதெல்லாம் பற்று போட்டோம்னா அது வந்து சீக்கிரம் பழுத்து உடையும், அந்த இது வந்து சீக்கிரம் ஆறும். அடுத்து வந்து துத்திக்கீரை கூட கல்கண்டு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா ஆண்மை குறைவு வந்து நீங்கி ஆண்மை விருத்தி அடையும். அடுத்து வந்து துத்திக்கீரை கடுங்காய் ஒன்று, துத்திக்கீரை கூட கடுங்காய் ஒன்றை தட்டி போட்டு கடுங்காய் ஒன்று வந்து ஒன்று நாள் ரெண்டு தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடித்தா வெள்ளைப்படுதல் வந்து குணமாகும் பெண்களுக்கு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.